தமிழ் ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் அப்டாக்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அதன் மூலமாக ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்ம ஹெஜிங் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற வீடியோ தான். இன்றைக்கி வந்து நான் எதுவுமே டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணலை. பிகாஸ் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் வாட்ச் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100+ பாயிண்ட்ஸில் தான் ஓப்பன் ஆச்சு நேற்றும். பட் ஆனால் வந்து பெரிய மூமெண்டம் கொடுக்கல. பட் ஆனால் பெருசாக நம்மளுக்கு வந்து லாஸ் கொடுக்கல. பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் த சேம் வேலை தான். நேற்று ஓப்பன் ஆன மாதிரியே தான் ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்டம் வந்து இல்லை. அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்டுக்கு இல்லை, ஒரு 10 பாயிண்ட் மேலே அந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி எந்த கால்ஸும் கொடுக்கல. நீங்கள் இன்றைக்கி எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்று அட் த காஸ்ட்டுக்கு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லாஸ் தான் புக் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஹெஜிங்கில் வந்து பெரிய ப்ராஃபிட் இல்லை. அது தவிர நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட சில இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று போட்ட வீடியோவுக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறப்ப வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்டம் இருக்கும். அப்போ நான் வந்து எப்படி வந்து எதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக நீங்கள் பொதுவாக வந்து எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மேலே போயிட்டுருக்கோ இப்போ கால் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து லாகின் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனையும் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தடு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து அந்த 7 பாயிண்டில் நம்ம க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 22 பாயிண்ட் போல் லாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் 9 ஓப்பன் ஆன உடனே ஒரு 100+ ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் பொசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 hourலேயே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி போகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிடும், மேக்ஸிமம் சொல்லிடும், 90%. ஸோ நமக்கு வந்து அந்த 10:30 தான் டைம். அந்த 10:30 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா அந்த 10:30 12:30 வந்து உங்களுக்கு ஒரு உங்களோட அட்லீஸ்ட் உங்களோட ப்ரோக்ரேஜை கவர் பண்ணுற மாதிரியோ இல்லை அட் காஸ்ட்டுக்கோ வந்து மார்க்கெட் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். உங்களோட ப்ரோக்ரேஜ் வந்து உங்களுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ப்ரோக்ரேஜ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்கிறப்ப நீங்கள் வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே தெரிஞ்சிடும். அதிகபட்சம் உங்களுக்கு 10:30 உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துரும். அப்படி இல்லை ஹெஜ்ஜிங்கில் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம். ஒருவேளை மார்க்கெட் ஏதாவது நியூஸ் பேஸ்டு வாட்ச் ட்ரைவ் ஆக போகுது, இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு நியூஸ் வரப்போகுது, இல்லை ஒரு 2 மணிக்கு ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் வரைக்கும். இல்லை அப்படின்னா அந்த நியூஸ் வர வரைக்குமோ அல்லது ஈவினிங் வரைக்குமோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதிகபட்சம் வந்து அந்த 1/2 hour மார்க்கெட்டை பார்த்துட்டு 10:30 அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட அந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஹெஜிங்கை பொறுத்தளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு கீழே வந்து லக்ஷ்மண் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து நம்மளோட அவர் தான் வந்து இந்த டாடா டிவிஆர் அண்டு டாடா மோட்டார்ஸ்னுடைய ஹெஜ்ஜிங் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும். அது வந்து அவர் சொல்லி போட்டது தான். ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி செல்லிங் ரிலேட்டடான தான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஆப்ஷனை பொறுத்தளவு செல்லிங்கில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் ஆனால் வந்து இண்டெக்ஸை பொறுத்தளவு வந்து செல்லிங்கில் தான் நிறையா ப்ராஃபிட் இருக்கும். அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் செல்லிங்க்கு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை எடுக்கிறதில்ல. பிகாஸ் வந்து குறைவான அமௌண்ட்டு வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து செல்லிங் வந்து சூட்டபிளாக இருக்காது. அது இல்லாமல் செல்லிங் வந்து ஏதாவது ஒரு
அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாள் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப மூவ் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து அது ஒரு லாஸ் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவும் இல்லாமல் நிறைய ஒரு 2-3 lakhs போல் அமௌண்ட் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் அது சூட் ஆகும். அதனால் நான் வந்து அதை பற்றி பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல. இது நிறைய நான் என்னோடய பேசிக்ஸ் வீடியோஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் எடுத்தால் நல்லா கண்டிப்பாக ஸ்டாக் வந்து நானே ட்ரேட் பண்ணியிருக்கேன் நிறையா டைமில், நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். 10,000, 20,000, 30,000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதுக்குமே வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ நீங்கள் ஃபார் த எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு நீங்கள் ஹெஜ்ஜிங் பண்ண போனீங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மந்த் வரைக்கும் எல்லாமே நான் வந்து நம்மளோட பேசிக் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு மந்த் ஃபுல்லாக வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய அமௌண்ட்டு தேவைப்படும். இப்போ ஃபார் த எக்ஸாம்பிள் 70,000 இயர்லி இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு 50 இயர்லி அட்லீஸ்ட் ஒரு 50,000 இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹெஜ்ஜிங் பண்ண முடியும். ஒருவேளை அந்த ஸ்டாக் வந்து அந்த மந்த் ஃபுல்லாக மூமெண்டம் இல்லாமல் ஒரு சைடுவேவாக இருந்தது அப்படின்னா உங்களோட லாஸும் அப்படி தான், 10,000-30,000 வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ண தெரிஞ்சவங்க ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஸ்டாக்கில் செய்யலாம். ஸ்டாக்கில் ஹெஜ்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து யமுனா கணேசன் கேட்டிருக்காங்க, எடுத்துட்டு அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. அது வந்து எப்போ அந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குது, இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் த எக்ஸாம்பிள் நாளைக்கு பட்ஜெட் இருக்குது, இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்குது, அந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ப்ளஸில் போகுமா மைனஸில் போகுமான்னு தெரியாது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹெஜ்ஜிங் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து ஓப்பனிங்லேயோ இல்லை அடுத்த நாள் வெயிட் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இது ஸ்டாக்குக்கு கூட ஓகே தான். நீங்கள் முதல் அன்றைக்கி எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டு அந்த ஸ்டாக் போகும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இண்டெக்ஸை பொறுத்தளவு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அடுத்த நாள் ஓப்பனிங்கில் ஒருவேளை மார்க்கெட் வந்து பெருசாக நம்மளுக்கு மூமெண்டம் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் நேற்று 11,500 வந்து நீங்கள் ஈவினிங் ஹெஜ்ஜிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பெருசாக வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முடிஞ்சளவு வந்து ஈவினிங் எடுத்துகிட்டு அடுத்த நாள் இண்டெக்ஸை பொறுத்தளவு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நியூஸ் இருந்தால் மட்டும் முதல் அன்றைக்கி எடுத்துகிட்டு அடுத்த நாள் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து நீங்கள் ஹெஜ்ஜிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. ஸ்டார்ட்.